வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நாம் நாள்தோறும் நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலங்களில் நடக்கக்கூடிய கல்வி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த டாப் எஜுகேஷன் நியூஸோட 21வது பகுதியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு வருத்தமான செய்தியை தான் முதன் முதல்ல பகிர்ந்துக்க போகிறோம். நடிகரும் சமூக சேவகருமான திரு விவேக் அவர்கள் வந்து இன்றைக்கி காலையில் அதிகாலையில் மாரடைப்பினால் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய இழப்பு நமக்கெல்லாம் பேரிழப்பு தான். ஏன்னா அப்துல் கலாமோட வழியை பின்பற்றி மாணவர்களுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கி அவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தவர், நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்கு உதவி பண்ணவர். அது மட்டும் இல்லை, சமூகத்தில் மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 1 கோடி மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை தொடங்கி வச்சு மரம் வளர்க்கறதுல மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினவர். தான் நடித்த சினிமாக்கள் மூலியமாக மூட பழக்க வழக்கங்களை எதிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவர் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட நம்ம மறைந்த திரு விவேக் அவர்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். அவரு விட்டு சென்ற லட்சியங்களை பின்தொடர்ந்து தான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய நன்றி. ஸோ நம்ம தொடர்ந்து மரம் வளர்ப்போம், மாணவர்களுக்கு உதவி செய்வோம். இன்னைக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூ மாணவர்களுக்கு இன்று முதல் படிப்பதற்கான விடுமுறை விடப்பட்டிருக்குது, ஸ்டடி லீவ் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்டடி லீவ் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டடி லீவ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராக்டிக்கல் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு மட்டும் அவங்க ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. பல மாவட்டங்களில் இன்றையிலிருந்தே பள்ளிகள் இல்லாமல் இருக்குது. சில மாவட்டங்களில் இன்றைக்கு பள்ளிக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களோட நிலவரம் என்னென்னு நான் திங்கட்கிழமை தெரிய வரும். அடுத்ததாக தமிழக பள்ளிகள் பற்றின ஒரு அறிவிப்பு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் பள்ளிகள் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் மாணவர்களே இல்லையே பள்ளிகள் எதற்கு செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை தொடர சொல்லி சுழற்சி முறையில் ஆசிரியர்களை பள்ளிக்கு வர சொல்லி ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டு இருந்தது. ஸோ அந்த பணியை தொடர்வதற்காக இனிமேல் வாரத்தில் 5 நாட்கள் வந்து பள்ளிகள் நடைபெறும். பிளஸ் டூ மாணவர்களுக்கு வரக்கூடிய 23ஆம் தேதியோட விடுமுறை தொடர்ந்து வழங்கப்படும். தேர்வுகள் நடக்குமா தள்ளி போகுமா அப்படிங்கறத பத்தி இனிமே தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில அரியர் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அரியர் எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரியர் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்த செய்தியும் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது தான். அதாவது ரொம்ப நீண்ட நாட்களா அரியர் எக்ஸாம் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து வழங்கப்பட்டிருக்குது. அதாவது வரக்கூடிய செப்டம்பர், அடுத்த வருஷம் பிப்ரவரி, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் அரியர் எக்ஸாம் அப்படின்னு 3 கட்டங்களில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 சாய்ஸை பயன்படுத்த சான்ஸை பயன்படுத்தி மாணவர்கள் அரியர் எக்ஸாமை எழுதி கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்களுக்கு லைஃப்பில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் 3வதாகவும் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி இன்னொரு நியூஸையும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் சமீபத்தில் ஆன்லைன் எக்ஸாம் எழுந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட் வந்திருந்தது. நிறைய மாணவர்களுக்கு அது ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. நிறைய பேர்த்தோட ரிசல்ட் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து இன்னைக்கு மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வெகு விரைவில் இது சம்பந்தமாக நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி அப்படி ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா மாணவர்களும் தப்பு செஞ்சுருக்க போகிறதுல விதிமுறைகள் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குது. கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். கூகுள் எர்த் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கூகுள் எர்த்தில் ஒரு புதிய மெத்தட் அப்டேட் கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பின்னாடி போய் பூமி எப்படி இருந்தது, இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமானது. அவங்க வந்து பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கறது மூலிமா சுற்றுச்சூழல் விழிப்புணர்ச்சி அடைய முடியும், பூமியை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கூகுள் எர்த்தில் போய் இந்த டைம் லேப்ஸை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கை செய்தி தான். மாணவர்கள் எல்லாருமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ பிங் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸை பரப்பி விட்டுருக்கிறாங்க. இந்த வைரஸ் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓப்பன் பண்ணாலே அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் பரவிடுது, அடுத்தடுத்த குரூப்புக்கும் பரவிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிங் வாட்ஸ்அப்
ஸ்டேட்டஸ் அல்லது அப்டேட் யாருக்காச்சும் வந்திருந்தா தயவு செஞ்சு அதை ஓபன் பண்ணாதீங்க அல்லது டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை இந்த இடத்துல நாங்க இந்த செய்தி மூலமா கொடுத்துக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பத்திரிகை துறையில ஆர்வமுள்ள மாணவர்களுக்கான ஒரு அப்டேட். தி ஹிந்து குழுமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாணவர் டிஜிட்டல் பத்திரிகையாளர் திட்டம் பயிற்சி திட்டம் 2021 அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உங்க கையில் இருக்கிற செல்போனும் உங்க ஊரும் உங்களுடைய திறமையும் இருந்தா போதும் நீங்களும் ஒரு பத்திரிகையாளராக விளங்க முடியும். அதற்கான பயிற்சி திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸை வந்து அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்க பத்திரிகையாளர் ஆகணும் அதுவும் நீங்க எங்கேயும் அலைஞ்சு தெரியாம உங்க ஊர்லயே அப்படின்னா இந்த பயிற்சி திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சியோட நிறுவனர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்ல நிறைய மாணவர்கள் வந்து வித்துகள் பண்ணப்பட்டிருக்காங்க. அது பத்தி தான் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா மாணவர்களை குற்றவாளிகளாக பார்க்க கூடாது, அண்ணா பல்கலைக்கழக தேர்வு முடிவுகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. கண்டிப்பா அவரது வேண்டுகோள் வந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மருத்துவம் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா மருத்துவம் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்காத காரணத்தினால வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்யணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய June 18 நடக்க இருக்குது. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் May 6. மறந்துடாமல் வெளிநாட்டில் மருத்துவம் படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த என்ட்ரன்ஸுக்கு பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து எனக்கு கடைசி நியூஸாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க என்னென்னா பெங்களூர் யூனிவர்சிட்டி தன்னுடைய யூஜி பிஜி செமஸ்டர் எக்ஸாம்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கு. இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் வந்து காலேஜ் எக்ஸாம்ஸ் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹரியானா தன்னோட யூனிவர்சிட்டி காலேஜ் எக்ஸாம்ஸை வந்து April 30 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஒடிசாவிலையும் அதே மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து April 19 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. UPல பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கு முன்னாடியும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து 12ஆம் வகுப்பு எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா அல்லது இன்னும் அதே டேட்டில் நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல. வெகு சீக்கிரம் பள்ளி கல்வித்துறை அது பற்றி அறிவிப்பு வெளியிட்டா மாணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதியாக மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு இன்னையிலேருந்து ஸ்டடி லீவ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டடி லீவை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து May 5 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். May 5 நீங்கள் கண்டினியூ பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த கோவிட் சூழ்நிலையில் எந்த டீச்சர்ஸும் உங்களை வந்து ரொம்ப மிரட்ட மாட்டாங்க, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ தியரி எக்ஸாம்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதனால் May 5 அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. படித்தது உங்களோட ஞாபகத்தில் இருக்கும், உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் May 5 வருது அப்படிங்கிற மன உறுதியோடு எக்ஸாம் தள்ளி போனால் சந்தோஷம், அதே டேட்டில் நடந்தாலும் நமக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் தேர்வுக்கு தயாராகணும். உங்கள் எல்லாத்துடைய தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை செயல்படுத்துறதுக்கும் என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வருவோம். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த செய்தி உங்களோட நண்பர்களை போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட்ஸை ரெகுலராக பார்க்கறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாளைய தொகுப்பில் சந்திக்கலாம் நண்பர்களே.